ஆம்பன் புயல் தீவிர புயலாக மாறியுள்ள நிலையில் இன்று மாலை மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடையே கரையை கடக்க உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு வெப்பம் கடுமையாக அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த வாரம் உருவான ஆம்பன் புயல் தற்போது கடுமையான புயலாக மாறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் இருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. ஆனால் இந்த புயல் இன்று காலை நிலவரப்படி ஒடிசாவின் பாராதீப்பில் இருந்து தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கே வங்காளத்தின் திகாவில் இருந்து 391 கிலோமீட்டர் தென்மேற்கிலும், பங்களாதேஷில் கெபோராவில் இருந்து 540 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் அமைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இருந்து நகர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி இன்று மாலை அல்லது இரவில் அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதியில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் அனைத்து பகுதியில் இருந்தும் ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்ளும். இதன் காரணமாக இந்தியா முழுவதுமே வெப்பம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் காற்று தாமதமாக வரும். அதனால் வெயில் 42 டிகிரி முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதனால் தமிழகத்தில் 6 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை மே இறுதி வாரத்தில் தொடங்க உள்ளதால் படிப்படியாக வெயில் குறையும். தமிழகத்தில் கடந்த 150 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு புயல் வங்கக்கடலில் இப்போதுதான் உருவாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த 1999 இது போன்ற புயல் வந்தபோது கடலின் வெப்பம் 30 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருந்தது. தற்போது இந்த புயலால் கடும் புயலாக வலுவடைந்துள்ளதால் கரையை கடக்கும் போதும் வலுவிழக்க வாய்ப்பு இல்லை என்றும், இந்த புயலால் கடுமையான சேதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 14 லட்சம் மக்கள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமிழகத்தில் வெப்பசலனம் காரணமாக கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இன்று வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடும் சூறாவளி காற்று மணிக்கு 150 முதல் 165 கிலோமீட்டர் வரையிலும், சில நேரங்களில் 185 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.